ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரி ஸ்பெஷல். நம்ம அஸ்வினோட குட்டி பட்டாஸ் 100 மில்லியன் செலிப்ரேஷன் வந்து நம்ம சோனி மியூசிக்கில் வந்து கொண்டாடினாங்க. அதோட பார்ட் 1 ஆல்ரெடி போட்டாங்க, பார்ட் 2 வந்து இன்றைக்கி வெளியிட்டாங்க. அதில் வந்து நம்ம ரீபா கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின்னா வந்து நம்ம குட்டி பட்டாஸில் வந்து நீங்கள் அந்த சாங்கில் வந்து அவங்கள அறையிற மாதிரி ஒரு சீன் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது வந்து எப்படி இருந்துச்சு, எத்தனை டேக் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 4-5 டேக் மேலே எடுத்துச்சு, எனக்கு அறையிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அஸ்வினோட ஃபேன்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, நம்ம ரீபா எப்படி வந்து அறையலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணுறது, அந்த சாங்கு கண்டிப்பாக வந்து அரைஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஸ்வின் வந்து இப்போ பதில் கொடுத்துருக்காரு கேள்வி கேட்டதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து ரெண்டு பேரும் வந்து குட்டி பட்டாசோட சாங்கை வந்து வேற லெவலில் பாடினாங்க. அஸ்வினும் செமையாக பாடினார், ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினார். பாடினது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்ஸும் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. டான்ஸு கேட்கவே வேணாம். நம்ம அஸ்வினும் எல்லாம் சேர்ந்து வந்து அதே ஸ்டெப்பு வந்து எப்படி இருந்துச்சோ குட்டி பட்டாசில் அதே ஸ்டெப்பு வந்து போட்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க. அஸ்வினுக்கு வந்து இன்னும் நிறையா படம் வந்து வாய்ப்பு வந்துட்டுருக்கு, அதை கூடிய சீக்கிரத்தில் நான் அப்டேட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். வெகு விரைவில் வந்து நம்ம அஸ்வின் வந்து பெரிய லெவலில் வரப்போகிறாரு, அது 100% நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் கார்டை கிளிக் பண்ணுங்கள்.